இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோடய வணக்கம். விளையாட்கள் இது பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கலாம், பட் இது ஒரு மிகப்பெரிய குடும்பம். அதனால் அனைத்து கிராப் சார்ந்த உறுப்பினர்கள் வந்து மேடைக்கு வந்து கௌரவப்படுத்துறது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஏன்னா எங்கள் குடும்பம் பெருசு. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கௌரவப்படுத்தினதுக்கு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் முடிஞ்சு உங்களோட நம்பிக்கையால் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நம்பிக்கையால் நாங்கள்லாம் வந்து வெற்றி பெற்றோம். பட் தட் இஸ் ஜஸ்ட் ஒன் டேஸ் கேம். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தானு சார்லேருந்து, கேஆர் சார்லேருந்து, சிவா சார்லேருந்து, அனைத்து நண்பர்கள் வந்து இங்கே வந்து வாழ்த்துருக்காங்கன்னா, திஸ் ஷோஸ் தட் திஸ் ப்ரொடியூசர் கவுன்சில், திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி is going to be united and the golden period of Tamil cinema is going to start from now. Innilende the golden period of Tamil cinema aarambike podu satyama solrenga vayasla neenga ellorum vande enoda kudumbathula oruthara da na paathiruken nare peru vande yen indha mari eppome election varumbodhu sila sarchaigal varudhu adala onnume illa yaar vandalum nalladhu seiyanum நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லோரும் உழைக்கிறோம். விவசாயிகளோட பிரச்சனைக்கு வெறும் ஆதரவு தெரிவிக்க கூடாது, ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசித்து ஒரு முடிவு எடுத்தோம். இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் விவசாயிகள் சார்பாக நான் வந்து உங்கள் காலத்துட்டு கும்பிடணும். நீங்கள் எடுத்த முடிவு, அவங்க எடுத்த முடிவு நான் சொல்கிறேன். அந்த குறிப்பிட்ட தேதி எப்போ முடிப்பல்ல, தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அந்த குறிப்பிட்ட தேதி, அது வெள்ளியாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம், ஒவ்வொரு டிக்கெட், அதாவது ஆடியன்ஸ், நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காட்சிக்கு வர அந்த ஆடியன்ஸ், அதாவது ஒரு ரூபா ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு, ஒரு ரூபா தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூபா, அது எத்தனை கோடியில் போய் சேரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து அந்த விவசாயிகள் கஷ்டப்படுற, அந்த டெல்லியில் கஷ்டப்படுற அந்த விவசாயிகள் ஆகட்டும், தமிழ்நாடு முழுக்க கஷ்டப்படுற விவசாயிகள் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். முக்கியமாக பைரசிக்கு அந்த கமிட்டிக்கு தலைவராக வந்து மிஷ்கின் சாரை தேர்ந்தெடுத்தோம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச நேரங்கள், நாளைக்கு நல்ல செய்தி சொல்லலாமா? நாளைக்கு ஒரு விஷயம் வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பாக வந்து, அதான் அன்றைக்கே சொல்லிட்டோம். இந்த யூனிட்டி வச்சு நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். நான் வந்து தலைவர்ன்ற பதவிக்கு வந்து நான் செக்கில் சைன் பண்ணும்போது தான் நான் அது எனக்கு என் மைண்டுக்கு ஏறும். மற்றபடி நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் உங்களுக்காக மட்டும்தான் நான் உழைப்பேன். இந்த விஷால் என்றவன், இவையே வந்து இந்த போட்டியில் நிற்கணும், இவையே வந்து ரெண்டு பதவி தாங்கிக்கணும், எதுக்கு வந்து சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு வீடாக நான் நிறைய தயாரிப்பாளர்கள் போய் நீங்கள் நில்லுங்க தலைவருக்கு, நீங்கள் நில்லுங்க தலைவருக்குன்னு தான் நான் கேட்டேன். நான் தலைவர் பதவி நிற்கணும்னு நான் முதல்ல ஆசையே படலை, ஆனால் சூழ்நிலைப்படி நான் வந்து நிற்க வேண்டிய அந்த கட்டாயம் நான் நின்றேன். ஆனால் நான் இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தரும் இங்கே நான் இந்த பேச்சை முடிச்சுக்கிட்டு நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சத்தியமாக நான் நல்லது மட்டுமே பண்ணணும்னு வந்தேங்க. கண்டிப்பாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்லது நடக்கும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், அவ்வளோதானே.